தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷிடம் கேட்கலாம். விஷ்ணு பிரகாஷ், வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 20, 21, 22 ஆகிய 3 தினங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்ட மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவி வருகிறது. இது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கடுத்து வரக்கூடிய 3 தினங்களில் குறிப்பாக 20, 21, 22 ஆகிய தினங்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும், இதன் காரணமாக 18 மற்றும் 19 தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 20 தேதிக்கான வானிலை முன்னறிவிப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 21 தேதிக்கான வானிலை முன்னறிவிப்பில் தமிழகத்தில் வட தமிழக மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழையும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 22 தேதிக்கான வானிலை முன்னறிவிப்பில் தமிழகத்தில் வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழையும், வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், விடியற்காலை நேரத்தில் பனி ஒரு சில பகுதிகளில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமானை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதி என பல்வேறு கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் தெற்கு ஆந்திரா, தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அடுத்த 4 நாட்களுக்கு இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.